Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த்கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். இல்ல, ஆக்சுவலா அங்க வந்து ஒரு காமெடி ஹீரோ தான் அந்த படம் பண்ணியிருக்காரு, நவீன் பால் ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு இன்னைக்கு காமெடியில டாப்ல அங்க தெலுங்குல இருக்காங்க. ஸோ அவர் பண்ண படம் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும் அந்த படமே. ஸோ நான் மனோஜ்கிட்ட அந்த படம் சொல்லும்போது, அந்த அங்கே அவர் பண்ணியிருக்காரு, அதை நம்ம இங்கே இன்னும் நல்லா காமெடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்துட்டு அதில் ஒரு சீரியஸ் கண்டென்ட் இருக்குது, அதை அவங்க விட்டுட்டாங்க. அம்மா சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது, அது ரொம்ப லைட் வெயிட்டாக காமிச்சிட்டாங்க, அதை நம்ம இங்கே ஸ்ட்ராங் பண்ணலாம் சார் அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணார். சரி ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்ட்டு. ஆனால் பட் இல்லை, இதுக்கப்புறமா கொஞ்சம் சீரியஸ் படங்கள் நான் கம்மி பண்ணிட்டு, இதுக்கப்புறம் வரது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோடய ஜானரில் இதுவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். திருப்பி மேபி அனதர் ஒரு 4-5 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி திருப்பி வருவேன். காமெடியிலேருந்து விலகி போகலனா, இது வந்து இது காமெடி ஃபிலிம் தான் ஆக்சுவலாக. நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை, நான் சொன்ன ஒரு காமெடி ஹீரோ பண்ண ஃபிலிம் தான். ஆ இல்லை, கதைகள் அந்த மாதிரி வருது, அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுன்னா. இல்லை, அப்படி எதுவும் ஐடியா இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஐடியா கிடையாது. என்னென்னா என்ன கதைகள் கரெக்டாக வருதோ அந்த கதைகளுக்கு நம்ம என்ன, ஏன்னா டைரக்டர் தான் மெயின், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு அவங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டு நம்ம சைடில் என்ன இன்ஃப்ளூன்ஸ் இருக்கோ அதை பண்ணலாம். அதான் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ என்னுடைய ஜானரில் இருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக, ஏன்னா அந்த மாதிரி இப்போ மனோஜும் நானும் சேர்ந்து கூட அடுத்தது அந்த ஜானரில் ஒன்று பண்ணலாம். இல்லை இது பெரிய ஹிட் ஆகிடுச்சு, இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா திருப்பி இந்த ஜானர்லையும் இன்னும் கூட பண்ணலாம். ஸோ மக்கள் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதுக்கப்புறம் வரதில் கொஞ்சம் காமெடிஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் போயிட்டுருக்கு அடுத்த படங்கள் எல்லாமே. பண்ணலாம், நான் தான் சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே நம்ம என்ன மாதிரி ஜானர், என்ன மாதிரி கதையாக இருந்தாலும் ஓகே, நமக்கு பிடிச்சா பண்ண போகிறோம். நான் அது கரெக்டாக வந்துச்சுன்னா ராஜேஷ் சார் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக பண்ண வேண்டியதான். இல்லை, அந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய லாங்குவேஜ் படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்றது தான் எல்லாருமே பண்ணுவோம். நம்ம தமிழ் நம்ம படத்துக்கு தானே கொடுப்போம், அதான் அவங்களும் செய்கிறாங்க. ஸோ அது வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே அதுதானே, நம்மளுடைய தாய்மொழி நமக்கு முன்னுரிமை. அது படங்கள் நல்லா இருந்தால் வெற்றி அடைய போகுது, அதுக்கும் மொழிக்கும் சம்மந்தமே இல்லைங்களே. ஆமாம், கண்டிப்பாக என்னுடைய பிளேஸ்மெண்ட்டு வேறு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா, அதனால் புகழை வச்சு இல்லை, புகழ் மாதிரி ஒரு ஒரு படத்தில் ஒருத்தவங்க வராங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார், தேங்க்யூங்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ், நன்றி. நார்மலாக சார் அப்படின்னு கூப்பிடலாமா, இல்லை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தலைவன் அப்படின்னு கூப்பிடலாமா? டைட்டில்லாம் வச்சு டைட்டில் இல்லாது. இல்லை, அஜித் சார் படம்னாலே பெருசு தான், நான் வர்றதுனால ஒன்றும் பெருசாகலாம் ஆகல. அது கூட வந்து விஜய் சார் படமும் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும், நம்ம யாரும் வந்து அதிகமாக போடணும் கம்மியாக போடணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க எந்த படம் நல்லாயிருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஸோ ஓடுற படத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது, ஓடாத படத்தை யாராலும் ஓட்டவும் முடியாது. நடம் பெரிய ஹீட் ஆனோடனே அவருக்கு நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ விட்டது ஒரு ஆஃபர் வந்துச்சு. எங்கிட்ட வந்து சொன்னார், நான் அதை பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்ல முடியாது, என்கிட்ட பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அவர் நினச்சிருந்தாருன்னா அப்போ அந்த பெரிய படத்தை அவர் பண்ணியிருந்துருக்கலாம். வடிவேல் சார் கூட அந்த கலைஞனை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வடிவேல் சார் கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு.